சத்குரு வேசரணம். இந்த பதிவை உன் கண்ணில் படும்படி நான் செய்துவிட்டேன் சாமி. ஏனென்றால் இந்த பதிவு உனக்காக சொல்லப்பட்ட பதிவு அல்லவா? அதனால்தான் இந்த பதிவை உன் கண்ணில் படும்படி செய்திருக்கின்றேன். தவறாமல் முழுமையாக கேள். ஏனென்றால் இந்த பதிவில் வரும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் சத்குரப்பா உனக்காக எழுதப்பட்டது. தவறாமல் கேள். நீயே கேட்டு முடித்தவுடன் சந்தோஷப்படுவாய், மன மகிழ்ச்சி அடைவாய். ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது இது நமக்கான விடியலாக இருக்கக்கூடாதா என்று ஏங்கிக் கொண்டே இருந்தாயல்லவா? இன்றேனும் ஏதாவது ஒரு நல்லது நடந்துவிடக்கூடாதா? இத்தனை விஷயங்களுக்கும் ஒரு முடிவு இருந்துவிடக்கூடாதா? வெற்றி உன்வசம் ஆகிவிடக்கூடாதா என்றெல்லாம் எதிர்பார்த்து கொண்டே இருந்தாயல்லவா? இதோ சாமி, சர்வ நிச்சயமாக இந்த வருடம் உனக்கானது சாமி. இதுவரை நீ பயணித்த பாதைகள் வேறு. இன்று உன் பாதைகளை நான் மாற்றியமைத்து விட்டேன். இனி உன் புத்தம் புது பாதையில் நீ பயணிக்கப் போகின்றாய் சாமி. இதுவரை நீ கண்ட நிகழ்வுகளையெல்லாம் மறந்துவிடு சாமி. இனிமேல் உன் வாழ்வில் பல மாற்றங்களுடன் மகிழ்ச்சியான தருணங்களையும் சந்திக்கப் போகின்றாய். புதிய வழிகளை உனக்காக நான் பிறப்பித்துள்ளேன். அது உன் கண்களில் படும்படி நான் செய்துள்ளேன் சாமி. இனி உன் வாழ்க்கையில் வெற்றி பெற நீ விரும்பியதை அடைய புதிய உத்திகளை கையாளப் போகின்றாய். நீண்ட நாள் காத்திருப்புகள் எல்லாம் சுபமாக முடியப் போகிறது. நீ எதிர்பார்த்து காத்திருந்தது எல்லாம் உன் கைகளில் சுலபமாக வந்து சேரப்போகின்றது. சர்வ நிச்சயமாகவே சொல்கின்றேன் கேள் சாமி. உனது கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது. கனவுகள் மேம்படப் போகின்றது. வசதி வாய்ப்புகள் பெருகப் போகின்றது. உன்னை நம்பி உன்னை தேடி செல் வரும் நேரம் இது. உன்னை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கும் நேரம். அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகின்றாய். இப்பொழுது நீ செல்லவிருக்கும் பாதை தரமான பாதையாக இருக்கும். நீ வேண்டியதை தரக்கூடிய பாதையாக இந்த பாதை இருக்கப் போகிறது. அவ்விடத்திலும் உன் அருகில் உன் சத்குரப்பா நான் எப்பொழுதும் இருப்பேன். உன்னுடன் நான் பயணம் செய்ய போகின்றேன். உனது அருகில் நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ கலங்க தேவையே இல்லை. எதை பார்த்தும் பயப்பட தேவையே இல்லை. ஏனென்றால் உன் சத்குரப்பா நான் உன்னுடனே இருக்கப் போகின்றேன். நான் உன்னுடன் இருப்பதால் இனி எந்த கெடுதலும் உனக்கு நடக்காது. எந்த கெட்ட விஷயங்களும் உன்னை நெருங்கவே நெருங்காது. நான் இருக்கும் இடத்தில் செல்வம் பெருகும். இல்லை என்ற நிலை ஒரு பொழுதும் ஏற்படாது. இப்பவாவது நான் இருக்கின்றேன் என்பதை மனதில் நிறுத்தி நம்பிக்கையோடு இரு சாமி. உனது வளர்ச்சியையும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்க்க நான் தேர்ந்தெடுத்து உனது கிரகத்தில் அமர்ந்து கொண்டே இருக்கின்றேன். இனி உன்னுடைய செயல்களை மாற்றியமைக்கப் போகின்றேன் சாமி. எனது பாதங்களில் தஞ்சமடைந்து உன் பாரத்தை என் மீது சுமத்தி விட்டாயல்லவா? இனி எதற்கும் கலங்காதே. எதை பார்த்தும் பயப்படாதே. இனி அனைத்தையும் உன் சத்குரு அப்பாவாகிய நான் பார்த்து கொள்வேன். கலங்காமல் சந்தோஷமாக இரு. இனிமேலாவது இந்த வருடத்திலிருந்து நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அதற்காகவே உன் சத்குரப்பா நான் உன்னுடனே பயணம் செய்ய போகின்றேன். அதனால் கண் கலங்காமல் தைரியமாக இரு. இப்பொழுது கூட ஆனந்த கண்ணீர் விடுகின்றாய் அல்லவா? இதேபோல் எப்பொழுதும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீ வாழப்போகின்றாய். வாழ்வாய். கவலைப்படாமல் கண் கலங்காமல் இரு. இது உன் சத்குரப்பாவின் சத்திய வாக்கு.